வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் +1 ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.7 ஃபஸ்ட்டு சம், ரொம்ப எளிமையான ஸ்மால் சம். ஃபேக்டரைஸ் எக்ஸ் டு த பவர் 4 +1 சொல்யூஷனில் மை டியர் ஸ்டூடெண்ட் எழுத வேண்டிய விஷயம் கிவன். ஃபஸ்ட்டு கிவன்லேருந்து என்ன வருதுன்னா, மை டியர் ஸ்டூடெண்ட், எக்ஸ் டு த பவர் 4 +1 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா, எக்ஸ் ஸ்கொயர் +1 எக்ஸ் ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் +1 ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது ஏ, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறது ஏ. அப்போ ஏ ஸ்கொயர் +1 பி ஸ்கொயர், பி அப்படின்னு சொல்கிறது 1. அப்போ ஏ ஸ்கொயர் +1 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ +பி டு த ஹோல் ஸ்கொயர் -2ab அப்படின்னு சொல்லி எழுதலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், அதை வந்து ஏ +பி டு த ஹோல் ஸ்கொயர் -2ab எழுதலாம். ஸோ ஏ +பி டு த ஹோல் ஸ்கொயர் -2ab அப்படின்னு சொல்லி எழுதுறோம். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஏ ஸ்கொயர் -பி ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் +1 டு த ஹோல் ஸ்கொயர் -√2x டு த ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் -பி ஸ்கொயர், அப்போ ஏ ஸ்கொயர் -பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ +பி இன்னொன்று ஏ -பி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் பிரகாரம் எழுதுறோன்னா, எக்ஸ் ஸ்கொயர் +√2x +1 அண்டு எக்ஸ் ஸ்கொயர் -√2x +1 அப்படின்றதா இந்த கொஷனுக்கான ஆன்சர். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு சின்ன சம்மை பார்த்துருக்கோம், ஆனால் பார்த்துங்க, ஏன்னா பிகாஸ் 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே கேட்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்முடைய சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பாருங்கள், பயன்பெறுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.